வணக்கம் ஐயா. புறக்கணியுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி புறக்கணிப்பது, மக்கள் எப்படி புறக்கணிப்பாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இயற்கையே இறைவன், தாவரங்களே தெய்வங்கள். எப்பவுமே இது ஏன் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னாக்கா, நாம் வந்து மனித இனம் மட்டும்தான் இயற்கையோடு இணைந்து வாழாமல் அல்லது அதனோடு இணைந்து போகாமல் இந்த இயற்கை வளங்களை சுரண்டியும் சூறையாடியும் ரொம்ப அதை வந்து பால்படுத்திகிட்ருக்கிறோம் அப்படிங்கிறது தானே என்னுடைய கூற்றாகவே இருந்துகிட்ருக்குது. இப்போ வந்து புறக்கணியுங்கள், போராட்டங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு நான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னா, இப்போது போராட்டங்கள் நிறைய நடந்துகிட்டே தான் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது இன்னொரு வடிவம் பெறும், அந்த சிக்கல்களினுடைய இது இன்னொரு வடிவம் பெறும், போராட்டத்தினால இன்னொரு வடிவம் பெறும். இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக நல்லா யோசித்தா தான் புரியும். எத்தனை பேர்த்துக்கு புரியுதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த செயல்பாட்டை செய்யலை. ஆனால் புறக்கணியுங்கள், போராட்டங்களை தவிர்க்கலாம்னு முதல் நான் உணர்ந்ததை எப்படி அப்படின்னாக்கா, இந்த சாயப்பற்றைக்கும் சலவைப்பற்றைக்கும் எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. நானும் இயற்கை சூழல் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு ஒன்றை வச்சுக்கிட்டு நானும் அந்த போராட்டங்களில் பங்கெடுத்துருக்கிறேன். இங்கே நொய்யல் ஆற்றுலையாக இருந்தாலும் சரி, இல்லை பவானி ஆற்றுலையாக இருந்தாலும் சரி, அந்த விஸ்கோ சேர்த்து இங்கே நொய்யல் ஆற்றுல சாயப்பற்ற செலவுப்பற்றையில் எடுத்து போராட்டங்கள்லாம் நடந்திருக்குது. அந்த சாய தண்ணி செலவு தண்ணி அந்த ஆற்றை கெடுக்குது, மக்களுடைய வாழ்க்கை ஆதாரங்களை பாதிக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருந்துகிட்டே இருக்குது. இப்போ போராட்டங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. என்ன போராட்டம் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, அரசாங்கம் அதுக்கு ஒரு மாற்றாக என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அதாவது வந்து அதுக்குன்னு ஒரு துறையை ஒன்று ஒதுக்குறாங்க. எப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னா, அதை கண்காணிக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு துறையை உருவாக்கி தர்றாங்க. அந்த துறை வந்து அதை கண்காணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்காணிக்கிறதுனால வந்து அது வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அது கண்காணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்காணிக்கும் அப்படின்னா அந்த சாயம் இல்லாமல் போயிடுமா, சலவை இல்லாமல் போயிடுமா, அந்த சலவையை சாயத்தை கண்காணித்து எந்த அளவுக்கு அவங்க ஒரு அளவு வச்சிட்றாங்க, இந்த அளவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒன்று வச்சிட்றாங்க. அது தூய்மையாக இப்படி எல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாயத்தையும் சலவையும் புறக்கணிக்காமல் இது வரைக்கும் எந்த பலனும் இல்லை. இதில் எல்லாருமே சொல்கிறாங்க, ஹைகோர்ட் உத்தரவு போட்டால் அது சரியாயிரு, ஹைகோர்ட் மூட சொல்லிட்டுனா அது சரியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாயம் செலவை போடுறத வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அதை வந்து போராட்டம் பண்ணி அந்த இதையை சரி பண்ண முடியும்னு எனக்கு தெரியலையா, அல்லது நான் எடுத்தது அப்படி தான். அதாவது வந்து அந்த சாயப்பற்றை செலவுப்பற்றினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு எனக்கும் தெரியவில்லை. அதே மாதிரி அந்த அரசு அமைப்புகள்னு சொல்லிட்டு சிலது நான் சொல்கிறேன் இல்லைங்களா, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த மாதிரி இருக்கிறதுகளுக்கும் தெரியல. நாங்கள் கூட அவங்கக்கிட்ட தமாஷா எங்கூட பேசின மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளோடு நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் மாசு உருவாக்குவீங்களோ இல்லையா, எப்படி கட்டுப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டு, என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு அரசு ஒரு ஏதாவது ஒரு வாகனம் கொடுத்துருக்கு, அது அரசு வாகனம்னு எப்படி இருக்குது, எப்படி பராமரிக்கப்படும் நல்லாவே தெரியும். அப்புறம் நீங்கள் ஒரு சான்றிதழ் அப்படின்னு ஏதாவது ஒரு பேப்பரில் ஒரு இதை வச்சு ஒரு சீல் வச்சு கொடுப்பீங்க, இவர் சரியாக இயங்குகிறார், இவர் சரியாக இயங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மரங்கள்லேருந்து அந்த மரங்களை கூழாக மாற்றி, அப்புறம் தாளுங்கிற பேப்பராக மாற்றி, அப்புறம் அதில் ஒரு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து சரியாயிருமா, அந்த இழந்த இழப்பு சரியாயிருமா அப்படின்னு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எது இதிலெல்லாம் சிக்கல் இருக்குதோ அதை வந்து புறக்கணிங்கள்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து மீத்தேன் ஈத்தேன் இதை பற்றியெல்லாம் பேசுகிறோம், பெட்ரோலியம் பொருட்களை பற்றி பேசுகிறோம், மற்ற பொருட்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி அந்நிய முதலீடுகள் உள்ள வருது, இல்லது அந்நிய ஆதிக்கம் உள்ள வருது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நாம் அவங்ககிட்டயே போகலை, புறக்கணிச்சுறது. இப்போ ஒரு பெரிய இப்போ சில்லறை வணிகத்தெல்லாம் ஒழிச்சிட்டு பெருவணிகம் வந்துடுச்சுன்னு போராடிட்டு இருக்கிறாங்க. போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது, ஆனால் பெருவணிகம் பெருகிட்டே தான் இருக்குது. அந்த பெருவணிகத்தை அந்த பெருவணிகர்கிட்ட போகாமல் இருக்கணும்.
நாம் போகாமல் விட்டுற வேண்டியதா? நாம் வந்து இப்போ நான் இருக்கிறேன், நம்ம சாப்பாட்டுக்குங்கிறது நான் தான் தற்சார்பு வாழ்க்கை. நீங்கள் ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்துங்க, நிலத்தில் வாழுங்க, அந்த நிலத்தை சார்ந்து வாழுங்க, அல்லது நிலத்தை சார்ந்து வாழ்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏதாவது உதவி தேவை. அது அது அதுக்குத்தான் நான் தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து இது தனி மனிதர்களால் முடியவே முடியாது. அது எனக்கும் தெரியுது, எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து அப்போ அப்படின்னா போராட்டத்துக்கு மட்டும் தனி மனிதர்கள் போய் போராடிட்டு இருந்தாலும் ஒன்றும் முடியாது. எத்தனையோ பேர் இப்போ தனி மனித போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருந்துட்டுருக்குது, அதுக்கெல்லாம் எதையுமே தீர்வாக அமைஞ்சிடலையே. அதனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு கூட்டு பண்ணையம் அல்லது கூட்டு வாழ்க்கை முறை, அந்த காலத்தில் அப்படி தான் வாழ்ந்தாங்க. கூட்டாக இல்லைன்னா கூட ஒன்றுக்கொன்று ஒத்து உதவி வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி தான் சமுதாய அமைப்பு இருந்துட்டு இருந்தது. இன்றைக்கி எதை எடுத்தாலும் நான் செய்வேன், எனக்கு எல்லாமே முடியும், அல்லது நான் மட்டும் ஏன் அதை செஞ்சிட்ருக்கோனும், நான் வந்து வேறு எனக்கு தெரிந்த ஒரு தொழிலை செஞ்சுக்கிறேன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்த பின்னாடி தான். இப்போ அன்னைக்கு இருந்த கிராம கட்டுக்கோப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை, உடஞ்சி போச்சு. எதை எடுத்தாலும் செலவினாலும் சாயம்னாலும் அப்படின்னா நான் அந்த ஜாதி மத இனம் அப்படிங்கிறதுக்குள்ளே வர்றேனா அப்படின்னா இல்லவே இல்லை. அவங்க அந்த தொழிலில் அவங்க வந்து ரொம்ப வல்லமையுடையவர்களாக இருக்கிறாங்க. ஒரு ஒரு சலவை தொழில்னால் அவங்க வல்லமையுடையவங்களாக இருக்கிறாங்க. அன்றைக்கி வந்து செலவு பண்ணாலும் கூட அதில் வந்து சிக்கல் எதுவுமே கிடையாது. அன்றைக்கி ஏதோ ஒரு மண் சொல்லுவாங்க, சார மண்ணுன்னு எங்கள் பக்கத்தில் சொல்லுவாங்க, சார மண்ணை போட்டு வெள்ளாவி வைப்பாங்க. நல்லா வெளுமை வேணும் அப்படின்னாக்கா அது கூட தேவையில்லை, அது கூட அதுக்கு எதுக்கு அதிகமாக இது பண்ணணும்னு இல்லை. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஏன் ஆடைகள் வந்து அப்படி வண்ணமாக இருக்காட்டி என்ன அப்படின்னா, அப்போ மனிதனுக்கு மாண்பா ஆடைகளுக்கு மாண்பா? அதாவது மனிதனுக்கு மதிப்பாக ஆடைகளுக்கு மதிப்பாக? இதே மாதிரி தான் மனிதனுக்கு மதிப்பாக இல்லங்களுக்கு, ரொம்ப பளபளப்பான இல்லங்களுக்கு மதிப்பாக? இப்படி தான் நாம் ஒவ்வொன்றையும் அதை புறக்கணிக்கல அப்படின்னாக்க நீங்கள் இந்த சிக்கல்லேருந்து கேளுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அது குரூப் அப்படிங்கிறதே கூட பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம். ஒரு 1000 ஏக்கரில் கூட ஒரு குழு சேர்ந்து இயங்கலாம், இல்லை ஒரு 500 ஏக்கரில் கூட இருங்களா, இல்லை ஒரு 100 ஏக்கரில் கூட இயங்கலாம். இப்போ என்னென்ன இல்லை இருக்கணும்னாக்கா, நான் இப்போ சின்ன வரையறை சொல்லிடுறேன்னு வச்சுங்களேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ வந்து நிலப்பகுதியில் 1/3 காடு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தனி மனிதர்களை வந்து காடு, நீங்கள் உங்கள் நிலத்தில் 1/3 காடு வைங்கன்னா பக்கத்து பங்காளிகளுக்கே பிரச்சனை வருது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நிழல் அடிக்குது, அல்லது ஏதாவது ஒரு மரத்தினால பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற மரத்துக்களை வெட்டுறதுக்கு தான் துணிகிறாங்களோ இல்லையா, யாருமே வந்து மரத்தை வைக்கல, எந்த தாவரத்தையும் அவங்க சரியாக வளர்த்துல. அப்போ ஒரு கூட்டு பண்ணை இருந்தது அப்படின்னாக்கா 3/1 என்ன நல்லா இப்போ செறிபகுதியே கூட நீங்கள் வந்து ஒரு வனத்தை உருவாக்கிக்கலாம், மேடான பகுதியிலையோ அல்லது அதுக்கு ஏற்புடைய பகுதிகளில் வனத்தை உருவாக்கிக்கலாம். அதுக்கு பின்னாடி நாம் காய் எவ்வளவு, நம்ம இதுக்கு காய்கறி எவ்வளோ வேணும், நம்ம ஒரு ஒரு அந்த கூட்டு பண்ணையத்துக்கு எவ்வளோ எல்லாம் தேவையோ அதுகளெல்லாம் சரி பண்ணிக்கலாம். சரி, ஒருத்தருக்கு ஒரு துறையில் திறமை இருக்குது, ஒரு கல்வித்துறையில் அவருக்கு திறமை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வித்தியாசமான கல்வி முறையை அந்த கூட்டு பண்ணையத்துக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த கூட்டு பண்ணைக்கு தேவையானதெல்லாம் கூட்டு பண்ணையில் முடிவு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அவங்களாக பேசி முடிவு பண்ணிக்கிறது. அப்போ யாரெல்லாம் கடனில் இருக்கிறோம் அப்படின்னாங்களோ, எது கடன் வாங்கினாங்களோ அது அவங்களுக்கு தான் பொறுப்பு. இப்போ அதுதான் நான் சொல்கிறேன், ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? அப்போ கடன் இருக்குது எனக்கு, அது இருக்குது இது இருக்குது, அங்கேயே நகரத்துலேயே உட்காந்துட்டு அந்த நகர வாழ்க்கையவே நரக வாழ்க்கையாக மாற்றிட்டுருக்கிறத விட நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டுப்பணி திட்டத்தில் இணைஞ்சிக்குங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நிலம் வாங்குறதுக்கு காசு கொடுக்க முடியும்னா காசு கொடுங்க, இல்லை உங்களுடைய திறமையை அந்த கூட்டு பண்ணிக்கு தர முடியும்னா நீங்கள் கூட ஒரு உழைப்பாளியாக ஒரு பங்குதாரராக அங்கே இருந்துக்கலாம் இல்லையா? இப்போ என்னென்னவோ பண்ணுறீங்க, அங்கே போயும் அடிமைத்தனமாக தானே உழைச்சிட்ருக்கிறீங்க நம்மளுக்கு. ஆனால் நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா, நான் எப்படி வாழ போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீங்களாக தான் இருக்குது. நான் வாழ்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் வாழ போகிற அந்த ஒரு நிலையை நீங்கள் தான் முடிவெடுத்து இது பண்ணிக்கணும். இப்போ அந்த கடன் அப்படிங்கிறது எதுக்காக கடன் வாங்கினாங்க? ஒரு பெரிய நல்ல வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. ஏன்
இப்போ இந்த கோரி வீட்டில் வாழ்கிறவங்கெல்லாம் வாழலையா, அல்லது ஓடு போட்டு வீட்டில் வாழ்கிறவங்கெல்லாம் வாழலையா? நீங்கள் பெருசுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் கடன் வாங்கிட்டு நான் அதுலேயே அடிமையாக இருந்துகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது, அப்புறம் அது அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்படி இருக்கிற போது எதாக இருந்தாலும் நான் வந்து அது திருப்பி திருப்பி நான் சொல்கிறது அந்த நான் வந்து எதனால் நாம் சீரழிகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புறக்கணித்தா போராட்டங்களை தவிர்த்துடலாம், நான் போய் இது பண்ண வேண்டியதில்லை. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இப்போ சமுதாயத்தில் நான் தனி மனிதனாக இருந்து புறக்கணித்ததுனால போராட்டங்கள் ஓஞ்சி போயிடாது, மொத்த சமுதாயமும் இதையெல்லாம் புறக்கணிக்கணும். இப்போ நான் வந்து அதிகமாக இப்போ தண்ணியை உறிஞ்சி உற்பத்தி பண்ணி அதை கொண்டு போய் நகர்ப்புறங்களை விற்று அதுக்கு ஒரு கரன்சிங்கிற நோட்டை வாங்கிட்டு, காந்தி படம் போட்ட நோட்டை வாங்கிட்டு நம்ம நாட்டில் வாங்கிட்டு வந்து அதைவாவது நான் வச்சுக்க முடியுதானா, அது திருப்பியும் மறுபடியும் அந்த நகரத்தை நோக்கியே போயிட்டுருக்கிற போது அப்போது அந்த நகரங்கள் வந்து விரிவடைஞ்சு கொழுப்பேறி போயிடுது அப்படிங்கிறத நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறது. அப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க பிரிஞ்சு வந்தாலும் இல்லையா இந்த இது சாத்தியம் இல்லாமல் போயிடு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய வாழ்க்கை நிலையில் நான் எவ்வளோ தூரம் புறக்கணித்து வாழ முடியும் அப்படின்னு முடிவெடுத்த நான் இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிறேன். 100 ஏக்கர் அதுதான் சொல்லிட்டேன். நம்மளுக்கு வேணுங்கிற காய்கறிக்கு ஒரு இடத்த ஒதுக்கியிருக்கோம், நம்மளுக்கு வேணுங்கிற பழங்கள் கீரைகள் அதுக்கெல்லாம் வீடுகள் வந்து நாம் வந்து பெரும்பாலும் அந்த இயற்கை சூழலுக்கு ஒத்ததாக இருக்க வேணும். ரொம்ப காங்கிரீட் வீடு அப்படி இப்படி காங்கிரீட் வீடும் நான் வேண்டான்னு சொல்ல வேணும். எதுக்காக வேணும் அப்படின்னா அந்த கரையான் மற்ற தொல்லைகள் இருக்குது இல்லைங்களா, எழுத்தொந்தரவு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நான் எதையுமே வந்து புதிய கண்டுபிடிப்புகளை வேண்டவே வேண்டான்னு சொல்ல எவ்வளவு அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ரெண்டு பேர் வாழ்கிறக்காக ஏக்கர் கணக்கில் வீடு கட்டிட்டு நீச்சல் குளம் கட்டிட்டு இருக்கிறத வெறுக்கிறன வழியாக நம்மளுடைய பாதுகாப்புக்கு இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தான் திட்டமிடுவோம். அது பல மரங்கள் பெரும்பாலும் கிணறுகளே கூட நான் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மலை அடிவாரங்கள் இருந்து ஆரம்பிச்சுட்டா கிணறுகளே கூட தேவையில்லை, அல்லது ஒரு 15 அடி 20 அடிக்கு மேலே மிகுந்து ஆழம் போகாமல் பண்ணி போட முடியும் அப்படிங்கிறத எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அங்கேயே வந்து அவங்களுக்கான கல்வி முறையே கூட இந்த இயற்கை வாழ்வியலை ஒத்த கல்வி முறையாக இருக்கணும். மொழியா என்னமோ தசு புசுன்னு ஏதோ ஒன்று பேசுறதுக்கு, அல்லது இந்த மொழி அந்த மொழி, நான் அங்கே வேலைக்கு போவேன் இங்கே வேலைக்கு போவேன், வேலைக்கு போகிறதுக்காக படிக்கிற போதே உங்களுக்கு எல்லா சிக்கலும் வந்துடுது இல்லையா? அப்போ அதுகளெல்லாம் நாம் கவனமாக இருந்தால் ஒழியா நம்ம ஃபியூச்சர் நம்ம குழந்தைகளும் இதே மாதிரி வாழ்வு முறையில் தான் வாழ்ந்தாங்கிறதான் உங்களோட வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறோம்ல நாம். இப்போ தானே இந்த ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் இந்த மாற்றங்கள் பெரிய அளவில் வந்துடுச்சு. வேலைக்குன்னு படிக்கிறதே இந்த 100 வருஷத்துக்குள்ளே தான் வந்திருக்குது எனக்கு தெரிஞ்சு. என்னுடைய தேவைக்காக படித்தா போதுங்க. தேவைக்கு மேலே என்ன இருக்குது? நம்முடைய அத்தியாவசிய தேவை என்னமோ அதுக்கு படித்தா போதும்ல, அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கிறது கடினம். நான் புரிஞ்சுக்கிட்டதை எடுத்து சொல்கிறது இந்த அளவில் தான் என்னால் எடுத்து சொல்ல முடியுது அப்படிங்கிறதான வழியாக நீங்கள் வந்து அந்த நுகர்வை புறக்கணிக்காமல் நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் இங்கே ஏற்படுத்திட முடியாது. இன்னுமோ ஒரு பழமொழி ஒன்று இது கிராமத்தில் சொல்லுவாங்க, வயிற்று வழியா கட்டல் திருப்போட்டு படுக்க வையே அப்படிங்கிற மாதிரி. நாம் ஏதோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா அதுக்கு இப்படி ஒரு தீர்வு கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது வழியா. அது தீர்வாக நிரந்தரமாக இருக்கிறதே இல்லை. எல்லாமே இன்றைக்கி தீர்வாக தெரியறது நாளைக்கு அது பிரச்சனையாக தான் உருவாகிட்டு இருக்குது. இன்றைக்கி முதல் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் குறைஞ்சி போன உடனே எல்லாருமே இது வாங்கினாங்க, குழாய் தண்ணி வாங்கினாங்க. இப்போ நானும் கூட வாங்கி அதை தான் உபயோகிச்சிட்ருக்கிறேன். அப்படிங்கிற போது அந்த குழாய் தண்ணி இப்போ சரியாக கிடைக்குதானே, அது கிடைக்கிறதில்ல. குழாய் தண்ணி தீர்வுன்னு நான் நினச்சது, இப்போ குழாய் தண்ணி கிடைக்குதானே, கிடைக்கிறதில்ல. அப்போ இது வல்ல தீர்வு, அப்போ நாம் நம்முடைய நீர்நிலைகளினுடைய இதை நிர்ணயிச்சாகணும். அதுக்கு தான் நான் எளிமையான ஒரு தீர்வு சொன்னேன், அந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பிங் அப்படிங்கிற மோட்டர் மட்டும்தான் வச்சுக்கணும், அது நிலத்து மேலே தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கட்டமைப்புக்குள்ளே நாம் வந்துட்டோம்னா அந்த நிலத்தடி நீர் என்பது ஒரு 20 அடிக்குள்ளே கட்டாயமாக பாதுகாக்கப்படும். அந்த மாதிரி பாதுகாக்கப்படும் போது உங்களுக்கு சூழலும் சரியாக இருக்குது, எல்லா மரமட்டைகளும் நல்லா வரும். எதுங்க இப்போ கொடுக்கறது, நான் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சமுதாய அமைப்பு உருவாகவே இல்லையே. நான் ட்ரைனிங் கொடுக்க நான் வந்தால் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம். நான் இப்போ எங்கள் தோட்டத்திலேயே கூட அந்த இங்கிலீஷில் சொல்கிறது அந்த கேட்ச் த ரெயின் வாட்டர் வேரட் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறேன். எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் என்னுடைய நிலத்திலிருந்து தண்ணி வெளியேறாத அந்த மாதிரி குண்டுங்குழியுமா, அதாவது சமமாக இருந்த புளிய பூமியை குண்டுங்குழியுமாவும் வரப்புகளும் ஏரிகளுமாக மாற்றியிருக்கிறேன். அதிலேயே
விவசாயம் செய்ய முடியுமானா செய்ய முடியே அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நான் இப்போ தனி மனிதனாக இருக்கிறதுனால என்னால் செய்ய முடியல, அதனால் நான் வன வளர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே போயிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எதுவும் சாத்தியம். அது உட்காந்து பேசி, நான் தான் அறிவாளி எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசாமல் எதுவும் உட்காந்து பேசி இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமா, இதில் என்ன சிக்கல் இருக்குது, அதுக்கு இன்னும் இன்னொரு தடவை எப்படி அதை சரியான முறையில் இயற்கை வழியில் எப்படி தீர்வுப்பா சொல்கிறது, நான் அதுக்கு நிறைய இதுகளை சொல்லியிருக்கிறேன். பிறை வடிவ நீரேந்து குழிகள்னு சொல்லியிருக்கிறேன், சமமட்ட வரப்புகள்னு சொல்லியிருக்கிறேன், சமமட்ட வரப்புகளில் இது இதுகளை எப்படி மரங்களை வளர்த்துறது அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெளிவாக பேசியாச்சு. பயிற்சின்னு நான் பயிற்சி கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட ஒரு அந்த அடிப்படை வசதிகளோ இதோ இல்லாததுனால நான் வந்து அதை விட்டு கொடுத்துட்டே இருக்கிறேன். பயிற்சினா ஏன்னா அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்னு போகும்போதே நமக்கு பணம் வேண்டியதாக இருக்குது, பணம்னா யாரையாவது ஒருத்தர் சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது, யாரையாவது ஒருத்தர் சார்ந்திருக்கிறோங்கிற போது அப்போ பணக்காரர்களுக்கு மறுபடியும் நான் வந்து அடிமையாக தான் பணக்காரர்கள்ங்கிறது அடிமையாக போகிறது போகாதுங்கிறது வேறு விஷயம். இருந்தாலும் கூட நான் ஒருத்தர் சார்ந்திருக்கும்போது அவங்களுடைய அந்த கோரிக்கைகள் அது அதுக்கு தகுந்த மாதிரி அல்லது அவங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காததுனால சரி யார் என்னை தேடி வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து நான் இப்போ இப்போவும் சொல்லி வாழ்க்கை முறைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அவங்க வேணால் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் இப்படி வாழ முடியுங்களா ஐயா, முடியலையே முடியலையேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்குறாங்களோ இல்லையா. ஆனால் அவங்களும் உணர்ந்திருக்காங்கிறது நல்லாவே தெளிவாக தெரியுது, அவங்க பேச்சிலேருந்து நல்லா தெளிவாக தெரியுது அவங்களும் உணர்ந்திருக்காங்க ஆனால் அந்த மாதிரி வாழ முடியல அப்படிங்கிறத. அப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ண வேண்டியது, இப்போ முடிவு எடுக்க வேண்டியது நான் அல்ல நீங்கள், நான் வந்து உங்களுக்கு சிறு பொறியை உருவாக்கி தரலாம், அதை வந்து நீங்கள் ஊதி பெருசு பண்ணுறது அல்லது சிறுசு பண்ணுறது அணைச்சிடுறது அதெல்லாம் உங்கள் பொறுப்பு தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு இந்த அளவில் வந்து நீங்கள் நல்லா சிந்திங்க. நல்லா சிந்திச்சுட்டு எதையெல்லாம் புறக்கணிக்க முடியும், முதல்ல வந்து நாம் இப்போ எந்த வசதிகளை உபயோகிச்சிட்ருக்கிறோம் அதில் வந்து எவ்வளோ புறக்கணிக்க முடியும் அப்படிங்கிறது புறக்கணித்து பாருங்கள். அப்போ வந்து ஒரு பெரிய மாற்றம் உருவாகும், பெரிய மாற்றம் உருவாகும் போது போராட்டங்கள் தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. நான் என்னுடைய வாழ்வில் நான் கடைப்பிடித்து நிறைய போராட்டங்களுக்கு போகிறதும் இல்லை, போராட்டங்களை தவிர்த்துட்டு வரேன், எனக்கு அது தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு வர்றதுனால அதை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். எல்லாத்தினால முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் என்னால் முடியும்னு நான் செஞ்சிட்டேன், உங்களால் முடியலன்னா அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும், முடியறதுக்கு முடியும் அப்படிங்கிற இதோட நீங்கள் புறக்கணிக்க வேணும். எந்தெந்த வசதி வாய்ப்புகள் நம்மளுக்கு இது தேவையில்லை அப்படி கட்டாயமாக எலக்ட்ரிசிட்டி புறக்கணிக்கலாம். அதுலேயும் இந்த சூழலில் உங்களுக்கு நல்ல சூரிய ஒளி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தொலைதூரத்துலேருந்து இந்த மின்வெளி தடங்கள் மூலமாக மின்சாரத்தை கொண்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது. அது சோலார், அதுதான் சோலாரில் பண்ணிக்கலாம், சோலாரை வச்சு ஏகப்பட்டது பண்ணலாம், விண்டுமில்லை வச்சு பண்ணலாம், எல்லாமே இப்போ எல்லாமே என்ன பண்ணுதுன்னா எங்கேயோ கடத்தறக்காகவும் பெரிய பெரிய அளவில் இந்த இருக்குதோ இல்லையா. ஒரு சாதாரண விவசாயி ஒரு விண்டுமில்னால் அவனுக்கு தேவையான விண்டுமில் இல்லை, அது எங்கேயோ இருந்து இது வர வேண்டியதாக இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலுமே அந்த ஒரு ஒரு பெரிய பெரிய கட்டமைப்பு, பெரிய கட்டமைப்புன்னு போனால் இங்கே இருக்கிற வளங்கள் சுரண்டி அப்படியே கடத்தப்படுகிறதோ இல்லையா. கேஸ் வந்து நாம் இப்போ கோபர் கேஸ்ன்னு சொல்கிறாங்க, அல்லது இப்போ தான் கரிம எரிவாயுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துடுச்சு. சமையலறை கழிவு வச்சே சமையலறை தேவையான சமையலறைக்கு தேவையான இதெல்லாம் இருக்குது. அப்போ உணவு முறையில் கூட நாம் மாற்றணும், உணவு முறையில் கூட இன்றைக்கி ஆடம்பரப்படுத்தி தானே நாம் நிறையா வறுக்கிறது பொறிக்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுட்டு நிறைய இது பண்ணுறோம். அந்த வீடியோகள்லாம் தான் நிறைய வருது இன்றைக்கி, அதை அப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு, இது இப்படி பண்ணி இல்லாமல் அதாவது நான்வெஜ்ங்கிறதுக்கு போனீங்கன்னா அப்புறம் இதுக்கு நிறையா நீங்கள் பண்ணை முறையில் அதாவது பெரிய பெரிய பண்ணைகளாக நான்வெஜ் இது உருவாக்கும் போது முட்டைகளோ அல்லது கோழிகளோ அல்லது அதே மாதிரி பரன்முறை ஆடுகளோ உருவாக்கி ஒரு இடத்துல உருவாக்கி எங்கேயோ அனுப்புறோங்கிற போது தான் நீங்கள் நிறையா இருக்குது. இப்போ நான் கோழி வளர்த்துறேன் அப்படின்னா என்னுடைய இயற்கை வளங்களில் கரையான் இருக்குதா, அந்த கரையான கொத்தி சாப்பிட்ருக்கிட்டு புழு இருக்குதா புழுவை கொத்தி சாப்பிட்ருக்கிட்டு அப்படின்னாக்கா அதுக்கு ஒன்றும் பெரிய உங்களுடைய இயற்கை வளங்கள் சிதைக்கப்பட்டதில்லை. அப்படி தனக்கு அப்போ தற்சார்புக்காக ஒரு இது பண்ணும்போது உங்களுக்கு வளம் குறையாது. நீங்கள் அதை வந்து எங்கேயோ அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை வந்து பொருளாதார ரீதியாக வந்து பொருளாதாரம்ட்டு அந்த பணம்ங்கிற ஒரு குறிக்கோளுக்காக அனுப்பும்போது ஏகப்பட்ட சிக்கல் உருவாகுதுங்கிறத நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அங்கே சூழல் கெடுது, அங்கே ஒரு நாற்றம் வருது, அங்கே வந்து ஈக்கள் புழு இதெல்லாம் தோன்றுது, அந்த ஈ புழுவை விலகு கூட அது திருப்பி அதே சாப்பிட்ரு, ஆனால் அதுக்கு
சொல்கிறதில்ல. நாம் ஒரு அடைப்பு அடைச்சி வச்சு அதுக்குள்ளே வளர்த்தும் போது அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி இப்போ ஒரு ஆடு இருக்குது அப்படின்னாக்கா ஆடு வந்து சுதந்திரமாக மேயணும், மாடு வந்து சுதந்திரமாக மேயணும், அதுக்கான மேய்ச்சல் தரைகளை உருவாக்கணும் அப்படின்னாலாம் பண்ணணும்னாக்கா அதுக்கு கூட்டு பண்ணதே சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் என்னுடைய இதாக இருக்குது. அப்போ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அதுக்கு சில பேர் வர்றாங்க ஆனால் அப்படியே நின்று போயிடுறாங்க. ஏன்னு தெரியல, அது அவங்களுக்கான அந்த வாழ்க்கை முறை மாற்றிக்க முடியாத காரணத்தினால அப்படியே நின்று போயிடுறாங்க. இப்போ கூட எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தது, ஒரு நம்பிக்கை வெளிச்சம் கிடச்சிது, ஆனால் அந்த அதுக்குள்ளே அவங்க வந்து யாருமே ஒரு ஒருங்கிணைப்பில் வராமல் விட்டுட்டாங்க. அப்படி ஒரு கூட்டு பண்ணையாவது நல்ல பண்ணையை அமைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஆவலாகத்தான் இருந்துகிட்ருக்குது, ஒரு ஆசையத்தான் இருந்துகிட்ருக்குது. இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது நாம் வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், நீடித்து நிலைத்து வாழ முடியும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை. வாழ்க வளமுடன்.